யாரோ லாஸ் லியா என்னமோ இருக்காங்க, சம்திங் அவங்க தான் ட்ரெண்டில் இருக்காங்கன்னு தெரியுது. பொண்ணுங்க தான் எப்பயும் கச்ச கச்சன்னு சண்டை போட்டுனே இருக்காங்க. அவள் தான் நேர்கொண்ட பார்வையில் வந்து நல்லா பண்ணேன். அப்போது வந்து அவள் ரொம்ப ஆக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இப்போது ஆனால் சேஃப் கேம்னா ஆக்ட் வந்து எல்லோரும் சேஃப் கேம்னா ஆடுறாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு பார்த்தீங்களா, ஆ சாண்டி சொல்ல நான், அந்த சீனியர், அவர் கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுறாரு. அவர் சென்டிமெண்ட்டில் அதாவது ஃபேன்ஸ்கிட்ட இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கார், அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் சேஃப் கேம்னா ஆடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ்க்கு வந்தால். ஏன்னா எல்லோரும் வாய்ப்பு இல்லாத தானே கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறது, ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு. கமல் தானே ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இவங்க கூட வராங்கள்ல, யார் அவங்க, அந்த நியூஸ் ரீடர் ஃபாத்திமா. ஓகே ப்ரோக்ராம் ஓகே தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. மீரா மீதுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க மேலே ஆல்ரெடி கேஸ்லாம் இருக்குது, நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மீட் கொடுத்தப்ப நிறைய பேர் வந்து அவங்க சீட் பண்ணது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டோட ஒத்து போகலை. ஸோ கண்டிப்பாக நீ கூப்பிட்டு ஒன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுபோக அந்த வனிதாங்கிறவங்களையும் நீ கூப்பிட்டு கண்டிப்பாக ஒன் பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்காங்கன்னா, அவங்க சவுண்டு வந்து எல்லா பேரும் இருக்காங்கிறக்காக அவங்களோட தனி சவுண்டு வந்து அதிகபத்தி ரைஸ் பண்ணி கட்டுறாங்கல்ல, அது மற்றவங்களையும் பிடிக்காதவங்களுக்கும் இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால அதுக்காக பண்ணுவாங்க. ஆ கேள்விப்படுவேன், யாரோ லாஸ்லியா என்னமோ இருக்காங்க, சம்திங் அவங்க தான் ட்ரெண்டில் இருக்காங்கன்னு தெரியுது. பட் பார்க்குறதுல ரொம்ப அழகாக இருக்காங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்குது, சில சில எக்ஸ்பிரஷன்ஸு. அண்ட் கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண விட அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் நீட்டாக பண்ணுறாங்க, எந்த வகையாக நீட்டாக ரீசெண்டாக பண்ணுறாங்க, அழகாக இருக்காங்க. அது தான் மீரா வந்திருக்காங்க, அப்புறம் அபிராமி, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மோதல் வரும்னு நினைக்கிறேன். குறும்படம் போடுவாங்கன்னு பார்க்குறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆ போயிருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து நிறைய இந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லாஸ்ட்லையா அவங்க சாக்ஷி அவங்களுக்குலாம் நிறையவே சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இந்த வாட்டி ஃபுல் சென்சேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்ட்ரவர்சி கான்டெஸ்டன்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கான்டெஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. எதனாலன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இப்போது கவின் அண்ட் அபிராமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது மீராக்கும் அபிராமிக்கும் ஆல்ரெடி போயிட்டுருக்கு இல்லையா, ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இப்படி பண்ணாலாவது பார்ப்பாங்க இல்லையா. பிக் பாஸ் ஒன்னை விட த்ரீ கொஞ்சம் கொண்டு அட் ஒன் தான் எங்களுக்கு எப்பவுமே ஓவியா ஃபேவரட்னா எங்கள் எல்லாருக்குமே. அதான் ஏன்னா இந்த ஒரு வாரமாக அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா, எதுக்கு அழுகிறாங்க எதுக்கு அழகாக தெரியல. ஆனால் யார் போனாலும் அழுகுறாங்க, நைட்டாக சீன் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பணம் வேறு பாருங்கள், சண்டை இல்லாமல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால் எப்போவும் வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே கேர்ள்ஸ் தான் அதிகமாக சண்டை போடுறாங்க, பாய்ஸ் அமைதியாக எப்போவும் பசங்கனா கெத்து தான், அதனால் அமைதியாக தான் இருக்காங்க. பொண்ணுங்க தான் எப்பயும் கச்ச கச்சான்னு சண்டை போட்டுனே இருக்காங்க. சண்டை வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வரும், இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட ஃபேவரட் வந்து லாஸியா தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டம், அதாவது எப்படின்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்கள் போய் அதை பார்க்குறோம். கொஞ்சம் ஒரு நல்ல சீரியல்ஸ்லாம் விட்டுட்டு அது மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக பார்க்குறோம். அது சோகமான எபிசோட் போகும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஜாலியான டாஸ்க்லாம் கொடுக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. எல்லா சீசன் மாதிரி தான் இது, ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒவ்வொரு சீசனில் ஃபஸ்ட் சீசனில் ஒரு கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே கேரக்டர் தான் ஒவ்வொரு ஆளும் இருக்காங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லோரும் ஆக்ட் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக, அவங்களே சொல்லிக்கிறாங்களே அப்பப்போ, அந்த மாதிரி தான். இல்லை ஆக்சுவலி நான் பார்த்தது கிடையாது, பட் இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ பேசும்போது அவள் தான் நேர்கொண்ட பார்வையில் வந்து நல்லா பண்ணேன். அப்போது வந்து அவள் டான்ஸ் ஆடிட்டே பண்ண, அது தேவையில்லாதது அந்த டைமில், பட் ஷி டிட் தட். அந்த அது ஆ ஓவராக ரியாக்ட் பண்ணுறது நினைக்கிறமோ அவள் தான். ஆனால் பிக் பாஸ் அதை அவ்வளோதான் வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும், பிகாஸ் அவள் தான் அதில் எல்லாத்தையும் பண்ணுறா. ஸோ ஆப்வியஸாக டிஆர்பிக்காக அவங்க அதான் வச்சுட்ருப்பாங்க. முகீன் அண்ட் தர்ஷன் ரீசன் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, ஐ மீன் க்யூட்டாக இருக்காங்க பார்க்க. வான் பண்ணுறது மேபி வனிதாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நேத்து அவங்க அப்படி கேரக்டர் ரொம்ப மாதிரி லவுடாக பேசினதுனால அவன் பேசி அவங்க மேலேயும் கரெக்டாக தான் ரீசன் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவங்க பொலைட்டாக ஸ்லோ இதுவாக பேசியிருந்தால், கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் பேசியிருந்தால் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப லவுடாக பேசுனதுனால மேபி அவங்களாம் இருக்கும். சும்மா சீன் ஓட்டுறாங்களா என்னன்னு தெரியல, எல்லாம் யாராக இருந்தாலும் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்க அதுவும் தெரியல. சில பேர் சொல்கிறதே புரிய மாட்டேங்குது, ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா லவ் சீன்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லிக் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க லவ் சீலாம் பர்சனலாக ஏதோ பண்ணி வெளியில் வச்சிருக்கலாம், அது எதுக்கு உள்ளே எப்படியும் வெளியே பார்க்குறாங்க தெரியுது. தெரியும் போதே இவங்க லவ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது. இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிக் பாஸு, ஆனால் இந்த சண்டை போடுறதெல்லாம் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அபியும் சாட்சியும் தான்
ஆனால் மீரா பண்ணுறதும் மற்றவங்க கூட அந்த அவங்க என்ன தான் க்ளோஸ் ஆனாலும் அவங்க ஏதோ விலைக்கு விலைக்கு வைக்கிறாங்க. அவங்க கிரிமினல்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல எனக்கும். இந்த அபியும் மீராவும் சண்டை போட்டிருக்கும் போது உள்ளே வந்து அவங்க ஹெல்ப் கேட்கல இதுக்கும். அபி வந்து கொஞ்சம் பேசி விடுங்கன்னு, இப்போ நீ பேசி விட்ட மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க அப்படியே வந்து சண்டையெல்லாம் போட்டு போனாங்க. வான் பண்ணுற அளவுக்குன்னு சொல்ல போனால் வான் பண்ண மாட்டார். இதுதான் ஸ்டார்டிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாரி தான் எல்லாருக்கும், இந்த வாரம் எப்படி இருந்தது, எப்படி இருந்தீங்க அப்படின்னு. வான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இல்லை இல்லை அந்த ஒயிட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அபிராமி, அவங்கள தான் வான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களாவது ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணு அவாய்ட் பண்ணுறாங்க, மொத்த மொத்த பொண்ணையும் அந்த மீராமி துணு அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன தான் அவங்க டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்தாலும் ஃபேக் பண்ணி அவார்ட்லாம் ஜெயிச்சிருந்தாங்களும், பட்டு இங்கே உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்ல. இப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு பையன் அடங்காமல் இருப்பான், ஒரு பையன் இது பண்ணுவான், அந்தமாரி சேர்த்துங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு கேம் ஷோ தான், அவ்வளோதான். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற இது மாரி தெரியல அவங்கள, ஒரு பொண்ணு ஹேட் பண்ணுறாங்க அவங்களே. இல்லை ஆக்சுவலி நான் கண்டஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியாது. முகன் ஆக்சுவலி அவள் ஆல்பம் பண்ணியிருந்தான், அதனால எனக்கு அவனை தெரியும். அவ்வளோதான், மற்றபடி யாரையும் எனக்கு பார்த்தது கிடையாது. ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால தானே சரவண மீனாட்சியில் பிடிச்சது. சரவண மீனாட்சியில் பிடிக்கும், அதனால் பிடிக்கும்.